Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 6, Optics. Hello, I'm going to ask you the 13th question. Prove laws of refraction using Huygens principle. So, the law of refraction, we already uploaded the videos sequence. But, we will continue to watch the video in the 12th video. The Huygens principle is what you have to do with the introduction. That's why you have to watch the wavefront. Spherical wavefront, as well as law of reflection, law of refraction almost similar. Reflect agadhu, idhila refract agadhu, avladha. Adhila ellame ore mediyathil nadakkum, idhila rendu mediyathil nadakkum, avladha. So, adha paathadhu idha paathinga, ungalukku nalla oru clarity kidaikkum, seringla. So, adhe maari dhaan, idhu vandhu oru medium, idhu medium 1, idhu medium 2. Indha medium 2 ku badhila, namakku anga irundhathu refraction enna irundhathu, oru mirror irundhu, oru plane mirror irundhu. Andha plane mirror patti ellame reflect aachi, idhu medium 1, இது medium 2 நால இங்க என்ன ஆகுது refract ஆகுது இது rarer medium இது denser medium சரிங்களா இது rarer இது denser இந்த mediumல velocity v1 எடுத்துக்கலாம் இந்த mediumல velocity v2 னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு அதே மாதிரி தான் ரெண்டு ray ரெண்டு beam of light வந்து ரெண்டுல நிறைய வருது பட் நம்ம கன்சிடர் பண்றது இந்த l உம் இந்த m உம் நம்ம கன்சிடர் பண்றோம் இந்த l beam ரெண்டு beam of light வந்து வருது இந்த surfaceல வந்து படுது இந்த ரெண்டு beam of light ஓட wavefront தான் இது ab இந்த ரெண்டு லைட் இங்க வரும்போது AB இந்த இடத்துல இருக்கும் இங்க வரும்போது AB இந்த இடத்துல இருக்கும் அப்படி வந்து 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 இந்த லைட் வர வர ABங்கிறது பக்கத்துல வந்து வந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த Aங்கிற பாயிண்ட் வந்து இந்த சர்ஃபேஸ்ல இன்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கு நம்ம ஒரு நார்மல் டிரா பண்றோம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கும் இந்த நார்மலுக்கும் உள்ள ஆங்கிள் ஐன்னு எடுக்கும் சரிங்களா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இதுதான் ஐன்னு எடுக்கும் எது வந்து இன்சிடென்ட் ஆச்சோ அதுவும் நார்மலுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் ஐன்னு எடுத்துக்கும் இப்போ இது வந்து இன்சிடென்ட் ஆனப்ப இந்த ABங்கிற பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன ஆகுது இதுல இருந்து இது ரிஃப்ளெக்ட் போன வீடியோல இது ரிஃப்ளெக்ட் ஆச்சு இப்போ இங்க என்ன ஆகுது ரிஃப்ராக்ட் நடக்குது ஏன்னா ஒரு மீடியம்ல இன்னொரு மீடியத்துக்கு சேஞ்ச் ஆனதுல இங்க ரிஃப்ராக்ட் ஆகுது இது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு பட் இந்த ஏ மீட் ஆன டைம்ல இந்த பிங்கிறது எங்க இந்த சர்ஃபேஸை டச் பண்ணல நம்ம ஆல்ரெடி அதுல சொன்ன மாதிரிதான் ஏ ரிஃப்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஏ இங்க வந்ததுக்கு அப்புறமும் பி வந்து என்ன ஆகுது ஸ்டில் எட் டு டிராவல் எங்க பில இருந்து பி டாஷ் டிராவல் பண்ணணும் ஸோ பில இருந்து பி டாஷ்க்கு ஏ டிராவல் பண்ற டைம்ல இந்த லைட் இன்சிடென்ட் வந்து இங்க இருந்து இங்க டிராவல் ஆகி இதுல படும் போது இதுல படும் போது ஏ வந்து என்ன ஆயிடுச்சு ஏ டேஷ்ங்கிற பாயிண்ட்க்கு போயிடுச்சு புரியுதுங்களா ஏ வந்து என்ன ஆயிடுச்சு ஏ டேஷ்ங்கிற பாயிண்ட்க்கு போயிடுச்சு இப்போ பி டாஷ் ஏ டாஷ் இன்னொரு வேவ் ஃப்ரெண்டா கொடுக்குது நம்ம அதுல சொன்ன அதே கான்செப்டும் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அது நல்லா புரியும் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றேன் பாருங்க எல்எம் அப்படிங்கிற பேரல் பீம் ஆஃப் லைட் அங்கிருந்து வந்துட்டு இருக்கு வர வர இது ஏபிங்கிற வேவ் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் இதுல இருந்திருக்கும் அடுத்து இங்க பக்கத்துல வர வர இந்த ஏபிங்கிற டிராவல் ஆகி டிராவல் இங்க வர வர இந்த ஏபிங்கிறது இந்த சர்ஃபேஸ்ல டச் பண்ணுது ஏங்கிற பாயிண்ட் இந்த சர்ஃபேஸ்ல டச் பண்ணுது ஏங்கிற பாயிண்ட் இந்த சர்ஃபேஸ்ல இந்த வேவ் ஃப்ரண்ட் டச் பண்ணும்போது இந்த பிங்கிறது டச் பண்ற அப்போ பிங்கிறது ஏ டச் பண்ண அந்த மூமெண்ட்ல பிங்கிறது இன்னும் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் பில இருந்து பி டாஸ் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு டிராவல் பண்ணாதான் இந்த பாயிண்ட் வந்து இதுல டச் ஆகும் புரியுதுங்களா இப்போ இது டிராவல் பண்ணி ஏ டச் ஆயிடுச்சு ஏ டச் ஆன உடனே என்ன ஆகும் இங்க வந்த உடனே அது பாட்டுக்கு ரிஃப்ராக்ட் ஆகி அது போயிட்டு இருக்கும் ஏ ரிஃப்ராக்ட் ஆகி இந்த இடத்துல ஏ டாஷ் வந்துருச்சு இது ஏ டாஷ் வந்த போதுதான் இந்த பி பி டாஷ் இங்க வந்திருக்கு இந்த பிங்கிற பாயிண்ட் இந்த பாயிண்ட் இங்க இருந்து இங்க வந்து டிராவல் ஆகி வந்திருக்கு புரியுதுங்களா அதாவது இன்னும் கிளியரா சொல்லணும்னா இது ஒரு சர்ஃபேஸ் எல் எம் அப்படிங்கிறது இங்க போயிட்டு இருக்கு எல்ங்கிறது இங்க வந்து டச் ஆயிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வேவ் ஃப்ரெண்ட் இங்கே இருந்தது இந்த லைன் வர வர வேவ் ஃப்ரெண்ட் இந்த இடத்துல இருக்கு இப்போ இந்த இடத்துல தான் ஏன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்த நம்ம பின்னு வச்சுப்போம் சரிங்களா இது எங்கே டச் ஆகுதோ அந்த இடம் பி டாஷ் அப்படின்னு வச்சுப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேவ் ஃப்ரெண்ட்ல ஏங்கிற பாயிண்ட் தான் அந்த சர்ஃபேஸில் டச் ஆயிருக்கு ஏ டச் ஆன அதே டைம்ல பி பார்த்தாச்சுன்னா பி டச் ஆயிருக்கா இல்லை பி எங்கே போகணும் பி டாஷ் ட்ராவல் பண்ணால் தான் பி டாஷ் டச் ஆகும் பி டாஷ் ட்ராவல் பண்ணுற அதே டைமுக்குள்ள ஏ என்ன ஆயிடுச்சு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த இடத்துல வந்துச்சு சரிங்களா ரிஃப்ளெக்ட் ஆகி இது ஏ டாஷ்ங்கிற பாயிண்ட்க்கு வந்துருச்சு இது பி டாஷ்ங்கிற பாயிண்ட் வந்துச்சு இப்போ இது ஒரு நியூ வேவ் ஃப்ரண்ட் எமுலேட் பண்ணிருக்கு சரிங்களா இதுதான் இந்த டயக்ராம் நம்ம போன டயக்ராம்ல வேவ் ஃப்ரண்ட் இப்படி வந்தது அடுத்த வேவ் ஃப்ரண்ட் இப்படி வந்திருக்கும் இந்த டயக்ராம்ல கீழே வந்திருக்கு அவ்வளவுதான் இப்போ போன வீடியோ நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் போன வீடியோல நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் என்னன்னா பி பி டாஷ் ஈக்குவல் டு ஏ டாஷ் எடுத்திருக்கோம் இல்லைன்னா ஏ டாஷ் ஈக்குவல் டு பி பி டாஷ் ரெண்டோட டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருந்து ரெண்டும் டிராவல் பண்ணக்கூடிய டைமும் சேமாக தான் இருந்து பட் இங்க பி பி டாஷ் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும் எப்படி சொல்லணும்னா பி பி டாஷ் டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஏ டாஷ் மீன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல
பட் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா பி பி டேஷ் ஈக்குவல் டு டைம் பார்த்தீங்கன்னா பி பி டேஷ் ரீச் ஆகிறதுக்கும் ஏ டேஷ் ரீச் ஆகிறதுக்கும் சேம் ஆகும். எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வெலாசிட்டி வி ஒன், இங்க வெலாசிட்டி வி டூ. அப்போ நம்ம எப்படி சொல்லிடலாம், வெலாசிட்டி ஒன் இஸ் கிரேட்டர் தென் வெலாசிட்டி டூ. இந்த இடத்துல என்ன ஆகுது, லைட் வந்து இன்னும் ஸ்பீடாக ட்ராவல் ஆகுது. நமக்கு அது தெரிஞ்ச விஷயம். வேக்கம்ல என்ன ஆகும், ஏன்னா ஏர் மீடியத்தில் லைட் வந்து இன்னும் ஃபாஸ்டாக ட்ராவல் ஆகும். தென் வாட்டர் ஆர் சம்மதர் மீடியம், இந்த ரேரர் மீடியத்தை விட டென்சர் மீடியத்தை விட ரேரர் மீடியத்தில் லைட் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ட்ராவல் ஆனதுனால தான் இந்த பி பி டேஷ் ரீச் ஆன டைமில் இது ஏ டேஷ் ரீச் ஆயிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏ டேஷ் நாட் ஈக்குவல் டு பி பி டேஷ் இங்கே டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும், புரியுதுங்களா, டிஸ்டன்ஸ் வந்து பிபி டேஷ் தான் அதிகமாக இருக்கு. அதான் எப்படி போட்டிருக்கு, பிபி டேஷ் கிரேட்டர் தான் ஏஏ டேஷ். பட் டைம் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா, டி ஈக்குவல் டு டைம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த பிபி டேஷ் பாருங்க, பிபி டேஷ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் வெலாசிட்டி, சரிங்களா. டைம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இதுதானே, ஸ்பீட் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு. அதில் நான் டைம் கால்குலேட் பண்ண டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி வரும். ஸோ அந்த இதை தான் போட்டிருக்கேன், டி ஈக்குவல் டு பிபி டேஷ் பை வி ஒன், வி ஒன் எடுத்துக்கலாமா. அதே மாதிரி இங்கே எப்படி இருக்குது, அதே டைம் எடுத்தாச்சுன்னா டி ஈக்குவல் டு ஏ டேஷ் பை பி டூ அப்படின்னு இருக்கு. ரெண்டுமே டைம் தானே, அப்போ இப்படி ஈக்குவல் பண்ணலாமா, பி பி டேஷ் பை வி ஒன் ஈக்குவல் டு ஏ டேஷ் பை பி டூன்னு ஈக்குவல் பண்ணலாமா. இதுலேருந்து கிளாஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, பி ஒன் வந்து செட் பண்ணி போங்க, ஏ டேஷை கீழே கொண்டு வந்துருக்கேன். அப்போ பி பி டேஷ் பை ஏ டேஷ் ஈக்குவல் டு வி ஒன் பை வி டூன்னு எழுதிக்கலாமா, புரியுதுங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி அதில் சொன்ன மாதிரி தான், இதில் இன்சிடென்ட் ஆனது ரிஃப்ளெக்ட் ஆனது நார்மல் எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கு. நம்ம அதில் போட்ட மாதிரி ஆங்கிள் ஆஃப் ஃபைவ், ஆங்கிள் ஆஃப் ஆர், இதில் ஆங்கிள் ஆஃப் ஃபைவ் ஈக்குவல் டு எவ்வளவு, ஆங்கிள் ஆஃப் ஃபைவ் ஈக்குவல் டு என் ஏஎல் தானே, அப்போ ஆங்கிள் ஆஃப் ஃபைவ் ஈக்குவல் டு என்ஏஎல், என்ஏஎல் ஈக்குவல் டு நைன்டி மைனஸ் அதில் போட்ட அதே தான் வரும், நைன்டி மைனஸ் என்ன வரும், என்ஏபி ஆங்கிள் என்ஏபி, ஆங்கிள் என்ஏபி ஈக்குவல் டு நம்ம என்ன போடுவோம், பிஏ பி டேஷ் ஈக்குவல் டு பி டேஷ் பிஏ பி டேஷ். அதே மாதிரி ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு, ஸோ இதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் எப்படி இப்படி வந்தது அப்படிங்கிறது. ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு என் டேஷ் பி டேஷ் எம் டேஷ், ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு என் டேஷ் பி டேஷ் எம் டேஷ். இது எப்படி எடுக்கலாம், நைன்டி மைனஸ் ஆக்சுவலாக இது ஆர் ரிமைனிங் இருக்கிறது, இது ஆர் ரிமைனிங் இருக்கிறது என்னது, இந்த என் டேஷ் என் டேஷ் பி டேஷ் ஏ டேஷ், நைன்டி மைனஸ் என் டேஷ் பி டேஷ் ஏ டேஷ், என் டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் ஈக்குவல் டு என்ன வரும், ஆங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் ஏ, ஆங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் ஏ. இப்போ இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இப்போ ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, அதாவது ஏ பி பி டேஷ், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஏ பி பி டேஷும் ஏ ஏ டேஷ் பி டேஷ், சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இங்கே ட்ரா பண்ணும் அது இந்த மாதிரி இருக்கு, ஏ டேஷ் பி டேஷ் ஏ பி டேஷுங்கிறது ஒரே பாயிண்ட்டு, இது இங்கேருந்து போய் ஏபி பாயிண்ட் பி இந்த பாயிண்ட் பி டேஷ். அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா இது என்னன்னா ஏ டேஷ், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா பி டேஷ், இந்த ஆங்கிள் ஐன்னு எடுத்துருக்கோம், இந்த ஆங்கிள் ஆர் எடுத்துருக்கோம், நான் ரஃபாக வரைஞ்சிருக்கேன் சரிங்களா, இந்த ஆங்கிள் வந்து ஆர். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன சைன் ஐ எடுத்தீங்கன்னா, சைன் ஐ எடுத்தீங்கன்னா சைன் ஐ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ் தானே, இதில் ஆப்போசிட் சைடு அது இது நைன்டி டிகிரி, இது நைன்டி டிகிரி ஆப்போசிட்ல இருக்குது ஹைபாட்னியூஸ் ஆப்போசிட் இது. அப்போ பி பி டேஷ் பை ஏ பி டேஷ். அதே மாதிரி சைன் ஆர் எடுத்தீங்கன்னா இது ஆர், இதில் வந்து நான் சைன் ஐ பை சைன் ஆர் எடுக்கிறேன், சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு சைன் ஐயோட வேல்யூ வந்து பி பி டேஷ் பை ஏ பி டேஷ் பை ஏ டேஷ் பை ஏபி டேஷ். இந்த ஏபி டேஷ் ஏபி டேஷ் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், சைன் ஐ பை சைன் ஆர் ஈக்குவல் டு பிபி டேஷ் பை ஏ டேஷ் இருக்கும். இந்த பிபி டேஷ் அப்படிங்கிறது என்னன்னா எதோட வெலாசிட்டி வி ஒன் தானா, வி ஒன்
இதோட வெலாசிட்டி என்னது வி2. நம்ம ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும், சி பை இதுக்கு என்ன வரும், வி ஒனுக்கு வி டூ வரும், இதுக்கு சி பை வி ஒன் வரும். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது ப்ரீவியஸ் விண்டோ பார்த்துருந்தீங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். நமக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சி பை வி அப்படிங்கிறத எப்படி எடுக்கலாம், என் டூ என் ஒன் அப்படின்னு எடுக்கலாமா? அப்போ இந்த சி பை வி டூ இக்கல் டு சி பை வி டூ இக்கல் டு என் டூன்னு வந்துடும், சி பை வி ஒன் இக்கல் டு என் ஒன். இது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் படிச்சிருப்போம். இப்போ நம்ம இதை நான் இங்கே எழுதுறேன், சைன் ஐ பை சைன் ஆர் இக்கல் டு சி பை வி டூக்கு பதிலாக என்ன பண்ணணும், என் டூ பண்ணணும், சைன் ஆருக்கு பதிலாக என்ன பண்ணணும், என் ஒன் பண்ணணும். இதுலேருந்து நம்ம எடுத்தாச்சுன்னா என் ஒன் இந்த சைடு போயிடும், என் டூ இங்கே வந்துடும், சைன் ஆர் இங்கே வந்துடும். அப்போ இது எப்படி எழுதுறேன்னா, சைன் ஐ இன்டு என் ஒன் இக்கல் டு சைன் ஆர் இன்டு என் டூ. ஸோ சிம்பிளாக நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது என் ஒன் சைன் ஐ இக்கல் டு, அதாவது என் ஒன் சைன் ஐ இக்கல் டு என் டூ சைன் ஆர் அப்படின்னு. ஸோ இது வந்து லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ரூல், ஸ்னெல்ஸ் விண்டோ படி, ஸ்னெல்ஸ் லா படி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.